பேரலக்ஸ் மெத்தடை பார்த்துருவோம். சரியா? என்ன மெத்தடு? பேரலக்ஸ் மெத்தட். பேரலக்ஸ் மெத்தட்னா என்ன? பேரலக்ஸ் மெத்தட்னா ஒன்றுமே கிடையாது, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்லேருந்து, ஓகேவா, ஒரு சின்ன ஆப்ஜெக்டை இதோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து பார்க்கணுன்னு வச்சுக்கோயே, நம்மளோட பொசிஷனில் சேஞ்ச் இருக்கும். சரியா? நம்ம இங்கேருந்து பார்க்குறப்பையும் சரி, இங்கேருந்து பார்க்குறப்பையும் சரி, வேறு மாதிரி பார்ப்போம். நீ இங்கேருந்து இதை பார்க்குறப்ப பார்த்தோன்னா கொஞ்சம் இப்படி கீழே பார்க்குற மாதிரி இருக்கும், கரெக்டாக இல்லையா? இதை இங்கேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் மேலே பார்க்குற மாதிரி இருக்கும், கரெக்டாக இல்லையா? சரி, இது வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா ஒன்றுமே கிடையாது. இதில் இதுதான் என்னோடய ஒரு கண்ணு வச்சுக்கோ, இது இன்னொரு கண்ணு வச்சுக்கலாம். சரியா? ரெண்டு கண் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து நடுவில் இங்கே வச்சுக்கோ. சரியா? ஓகே, நான் பார்க்குறேன் தம்பி, நல்லா பாரு. இது ரெண்டு கண்ணு, இந்த ஆப்ஜெக்டை நடுவில் வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணிடுறேன், அப்போ நான் மேலே இருக்கேன்னு அர்த்தம், கரெக்டா? இப்போ மேலே இந்த ஆப்ஜெக்டை பார்க்குற ஒரு இடத்துல வரும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கண்ணை திறக்கிறேன். இந்த மாதிரி நீ திறந்து பார்க்குறப்போ இந்த பென் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். பண்ணிப்பாரு, எல்லோரும் இப்படி வச்சுக்கோ, பென் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோ. ஒரு கண்ணு பார்த்தோன்னா ஒன்றும் நார்மலாக கண்ணை மூட முடியும், கரெக்டா? எந்த கண்ணை நார்மலாக மூட முடியும்? நீயே மூடிடுவேன் கையை, ஏதாச்சும் ஒரு கண், ஆ அந்த கண்ணி க நார்மலாக மூடுற. அப்போ என்ன பண்ணிக்கணும், இன்னொரு கண் பக்கத்தில் கையை வச்சுக்கோ. நீ ரெண்டு கண்ணு மூடிக்கிட்டு இருக்க, வெரி குட். அப்போ நல்லா பாரு, ஃபஸ்ட் நான் இந்த கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பென்னை பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கண் ஓப்பன் பண்ணிடுறேன். ஏன்னா என்னால் இந்த கண்ணை மூட முடியாது, அப்போ நான் ஃபிங்கரோட யூஸ் பண்ணுறேன். பென்னோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுதா? அப்படி பெண் இங்கே 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 மாறிக்கிட்டே இருக்கு, கரெக்டாக இல்லையா? என்ன மேடம்? கை வச்சு என்னால் இந்த கண்ணு தான் மூட முடியுது, இந்த கண்ணு மூட முடியலன்னு நான் சொன்னேன். அதனால தான் கண்ணை கையை வச்சு மூடினேன். புரியல? எதில்? ஒருத்தவன் வந்து ஆடியோக்காக மட்டும், ஒருத்தவன் பிரசன்டேஷனுக்காக மட்டும், இன்னொருத்தவன் பார்த்தா வீடியோக்காக மட்டும். இவர் வீடியோக்காக வந்துட்டானா? தெரியுதா? புரியுதா? ஸோ இது பார்த்தோன்னா பேரசம், ஒரே ஆப்ஜெக்டை வேறு வேறு இடத்துல இருந்து பார்க்குறப்ப பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கதையை நான் வித்தியாசமாக பார்க்கலாம். இந்த கதையை நான் என்ன பண்ணலாம், வித்தியாசமாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, நான் ரொம்ப சின்னவங்கன்னு வச்சுக்கோமே, நான் என்ன பண்ண போனேன், ஒரு பில்டிங்கை பார்க்க போகிறேன், பெரிய பில்டிங்கை. ஃபஸ்ட் என்ன பண்ணேன், பெரிய பில்டிங்லேருந்தே ஒரு சின்ன ஆப்ஜெக்டை பார்த்தேன், மேலேருந்து பார்த்தேன், கீழேருந்து போய் பார்த்தேன், கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறேன், நான் சின்னவன், நான் என்ன பண்ண போகிறேன், பெரிய பில்டிங்கை பார்க்க போகிறேன். அப்போ நல்லா பாரு, கீழே இருக்கதை பார்க்குறதுக்கு நான் இப்படி இருப்பேனா, அதே பில்டிங்கோட மேலே பார்க்குறதுக்கு இப்படி மூவ் பண்ணுறேன்னா, கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த இடத்துல எனக்கு சப்போஸ் ட்ரிக்னாமெட்ரி தெரியும்னு சொன்னால் என்ன தெரிஞ்சால், ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சால் நம்ம ஹைட் ஆஃப் த பில்டிங் கண்டுபிடிக்கலாமா? ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொதுவாக இந்த ஹைட்லேருந்து இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுவோம், கரெக்டாக? சப்போஸ் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம டீன்னு வச்சுக்கோ, இந்த ஆங்கிள் வந்து சம் தீட்டான்னு வச்சுக்கோ. அப்போ இந்த ஹைட்டை நான் கண்டுபிடிச்சிக்கலாமா? முடியுமா முடியாதா? டேன் தீட்டா ஃபார்முலா என்ன போடுவேன், ஹச் டிவைடட் பை டி. அப்போ சப்போஸ் ஸ்மாலர் ஆங்கிளுக்குன்னு சொன்னால் டேன் தீட்டா வந்து வெறும் தீட்டா ஆகிடும். அப்போ டி இன்டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹச்னு போடலாம். புரியுதா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நடு பொசிஷனில் இருக்கோம், கரெக்டாக? நம்ம மேலேயும் இல்லை, கீழேயும் இல்லை. ஸோ சப்போஸ் இதை நம்மளோட என்னன்னா சன் அசியூம் பண்ணிக்குவோம். நான் என்ன பண்ணுறேன், ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு சன்னோட இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை பார்க்குறேன். நான் எங்கே இருக்கேன், நான் இங்கே ஒரு சின்ன இடத்துல இருக்கேன். ஓகேவா?
இப்ப நல்லா பாரு சப்போஸ் இந்த ஆங்கிள் சம் தீட்டா 1 இந்த ஆங்கிள் சம் தீட்டா 2 நான் என்ன பண்றேன் இப்ப ஹாரிசன் இந்த ஹாரிசன் நேரா இல்ல கொஞ்சம் கோணல ஆயிடுச்சு இப்ப நல்லா பாரு இந்த ஹாரிசன்ல இருந்து மேல இருக்க ஆங்கிள் தீட்டா 1 கீழ இருக்குது தீட்டா 2 புரியதா ஓகே அப்ப நல்லா பாரு டோட்டல் ஆங்கிள் என்ன ஆயிடுச்சு தீட்டா टोटल एंगल एवलो थीटा इधर नमक कंडीप्टिक लामे इधर वन वे करें यदि सपोज इल्ला सर ने कि इधर पुड़ी की लाना इंगे रहते ना सन्डर तो कोई यर्ता पाक पोरे अपन इंदा एंगल इक्वल आर कुमा थीटा वन इंदा थीटा वन इक्वल अरे मर इंदा साइड लग रहा थीटा टू इक्वल करेक्टा इल्ले या पुरी इधा यस अपन इधर वन स्मॉलर एंगल का है ना tan थीटा है वेरु थीटा नु போட்டுக்கலாம் இது எப்போ for smaller angle for smaller angle சின்ன சின்ன angleல நம்ம இந்த விஷயங்கள் பண்ண முடியும் smaller angle க்கு tan थीटा கொண்ட வேறு என்ன போட்டுக்கலாம் थीटा சரி நல்லா பாரு இந்த distance வந்து diameter னு வெச்சுக்கலாம் இந்த distance வந்து b னு வெச்சுக்கோ சரியா சரி இது வந்து நம்ம யூஸ் பண்ற ரொட்டேஷன் சரி எனக்கு இது பிடிக்கலனா HB அப்ப வச்சுக்கோ அது உன்னோட पर्सनल சாய்ஸ் அப்போ தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு b சரி d/b ஆ அப்ப b இஸ் ஈக்குவல் d இஸ் ஈக்குவல் டு என்ன வருது தீட்டா இன்டு b புரியதா புரியதா எஸ் இந்த டெக்னிக் வச்சிட்டு सपोज எனக்கு எனக்கு எர்த்துக்கு சன்னுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் தெரிஞ்சினா நான் சன்னோட என்ன கண்டுபிடிச்சிரலாம் டயாமீட்டர் கண்டுபிடிச்சிரலாம் புரியதா புரியுது வெரி குட் அப்படி இல்லனா எனக்கு सपोज நான் சன்ல போய் உட்கார்ந்துட்டேன் அப்ப எனக்கு சன்னோட டயாமீட்டர் தெரியும் இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டேனா நான் சன்னுக்கு எர்த்துக்கு நடுவுல இருக்க என்ன கண்டுபிடிச்சிரலாம் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிரலாம் சரி அதாவது மூணு பாராமீட்டர் இருக்கு ரெண்டு தெரிஞ்சினா மூணாவது கண்டுபிடிச்சிரலாம் அவ்வளவுதான் இப்ப இதெல்லாம் ஒரு ரியர் क्वेश्चन ஓகே த மூன் இஸ் அப்சர்வ் फ्रॉम டு டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட் ஏ அண்ட் பி ஆன் எர்த் எர்த்தோட ரெண்டு டயாமெட்ரிக்கல் எண்ட் இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்து நான் எதை மெஷர் பாக்குறேன் மூணை பாக்குறேன் இத மூன் சரிங்களா இப்ப நான் மூணு இந்த ரெண்டு எண்ட்ல இருந்து பாக்குறேன்னு சொன்னா என்ன நடக்குது எவ்வளவு ஆங்கிள் வருது சார் நடுவுல இந்த ஆங்கிள் எவ்வளவு 2 டிகிரி गिवन தி டயாமீட்டர் ஆஃப் எர்த் எர்த்தோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க அவன்ட்ட என்ன கேக்குறாங்க இதுக்கும் அதுக்கு நடுவுக்கு டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க நான் என்ன எழுதிக்லாம் இது இன்டு இது வந்து இதுக்கு ஈக்குவலா தீட்டா இன்டு b இஸ் ஈக்குவல் டு d புக்ல மாத்தி யூஸ் பண்ணிருக்கலாம் சரி அவன் டிஸ்டன்ஸ் d னு சொல்லிருப்பான் இத வந்து b னு சொல்லிருப்பான் அது நீ பார்த்துக்கோ பட் நான் என்ன சொல்றேன் இது இன்டு இது ஆங்கிள் இன்டு இந்த டிஸ்டன்ஸ் இதுக்கு ஈக்குவலா இருக்கு புரியுதா ஓகே அப்ப வந்து b கேக்குறாங்கனா டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் 1.276 இன்டு 10 பவர் 7 பை தீட்டா தீட்டா எவ்வளவு 2 டிகிரி சார் டிகிரி இதெல்லாம் மேக்ஸோட கணக்கு நம்ம யூஸ் பண்றப்ப டிகிரியை வந்து எதில கன்வர்ட் பண்ணனும் रेडियन में रेडियन के अपनी कन्वर्ट पन्ना पाई बाई 180 अप 1276 इनटू 10 पावर 7 इधे यू इधे कैंसिल पन्ना इन्ना कर क्यों 90 आ अंदर 90 मेरा बर्चा इनटू 90 ऐसा होल डिवाइड बाई पाई पाई योर वैल्यू इन्ना இதா லனி டிவைட் பண்ணிக்கோ டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதான் உங்களோட ஆன்சர் சரிங்களா டிவைட் பண்ணிக்குவீங்களா ஓகே சோ டிவைட் பண்ணிட்டீங்கனா இதோட பார்த்தா இது முடிஞ்சு இதுக்கு யார் அனுப்பி விட்டா லட்சுமணன் அனுப்பி விட்டானா இப்போ நல்லா பாரு இது ஒரு क्वेश्चनனு சொல்லி கொடுத்திருந்தாங்க